Hi friends, welcome to Charlie's World. இப்போ தான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பயோட்டிக்கோட பயோ குக்கும்பர் போர் டைட்டனிங் டோனர் வித் ஹிமாலயன் வாட்டர்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டோனர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்லை இனி தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி டோனர் அப்படின்னா என்ன, அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ டோனர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர் ருட்டீனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. ஸோ சிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்மளோட ஸ்கின் கேர். ஸோ கிளென்சிங், டோனிங், மாய்ச்சரைசிங், ஸோ இந்த மூணு இருந்துட்டாலே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேரை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து டோனர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து தெரியாமல் இருக்க டைமில் இது என்னடா வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு எனக்கு. ஸோ அது யூஸ் பண்ண தான் அதோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் டோனரோட பெனிஃபிட்ஸே வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதனால இந்த டோனர் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கேரில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த டோனர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த டோனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டோனர்ஸ் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டோனர்ஸ் இருக்குது, நம்ம அதில் எது வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோனர் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பயோட்டிக்கோடது, பயோட்டிக்கோட பயோ குக்கும்பர் டோனர். ஸோ இதோட பேக்கேஜிங் பாருங்கள் இப்படி தான் வரும். இதோட பேக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் வரும். இது வந்து பிளாஸ்டிக் தான். இது வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், இது வந்து ஒரு பயோ குக்கும்பர் டோனர். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலரில் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கெல்லாம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பாதி வந்ததுக்கப்புறம் தான் இதோட ரிசல்ட்டே வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ இந்த ப்ராடக்ட் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 175 rupees. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட கம்மியாகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இதோட ப்ராடக்ட். இது வந்து எப்படி இருக்கும், நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோனர் வந்து நம்மளோட ஸ்கின் கேரில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டோனர் வந்து நீங்கள் காலையில் அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து காலையில் மார்னிங் குளிப்பாங்க, குளிச்சுட்டு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீனில் இந்த டோனர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டோனரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ டோனர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. டோனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இருக்கும்ல, ஸோ அந்த மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டோனர் யூஸ் பண்ணும்போது ஒன்றில் காட்டன் பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா காட்டன் பால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா காட்டன் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைனா நீங்கள் நார்மலாக கையில் எடுத்தே வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து டாப் பண்ணிக்கோங்க. போட்டு ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது போட்டு வந்து ரொம்ப தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட் சும்மா அந்த டோனரை வந்து இப்படி ஜஸ்ட் டாப் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இந்த டோனர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், டோனர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு க்வெஸ்சன் உங்களுக்கு வரலாம். ஸோ டோனர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும், அதுக்காக தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து போர்ஸ் வந்து நல்லா ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த போர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு டோனர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சதுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட போர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. போர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகி ஒரு ஃபேஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ளோ தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதனால தான் நான் அதோட ரிசல்ட் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, என்னடா எதுவுமே இல்லாமல் சும்மா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே அந்த மாதிரி இருந்துச்சு. போக போக தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஏதோ தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஜெல் மாதிரி எதுவுமே இருக்காது, வெறும் தண்ணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் உங்களோட ஸ்கின்ல வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு காட்டன் இருக்குல்ல காட்டன் பேட்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் ஸ்கின்ல வந்து வைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் ஹேண்டில் கூட எடுத்துக்கலாம், வெறும் ஹேண்டில் எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட் சும்மா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா போதும்.
உங்கள் ஸ்கின்னில் வந்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து எதுவுமே தெரியாது, சும்மா ஏதோ தண்ணி வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டோனரும் ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்மெல்லில் இருந்துச்சு. இதோட ஸ்மெல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ரொம்ப வியர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி கூட இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக பழகிடும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு இது ஸ்மெல் பழகிடுச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான டோனர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டோனர், யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 175 rupees. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, போர் டைட்டனிங் டோனர் வித் ஹிமாலயன் வாட்டர் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து, நம்ம எப்படி இது யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வந்து இவங்க இதில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும், அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ச்சரைஸ்டாக வச்சுருக்கோம் எப்போவுமே. ஸோ நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்கும் டோனர்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டோனர் வந்து உங்கள் ஸ்கின் கேரில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டோனர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பயோட்டிக்லேயே வந்து இன்னும் நிறைய டோனர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் விட இந்த டோனர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது நல்லாயிருக்கு. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டோனர் கூட, இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதையும் தவிர்த்து நிறைய பிராண்ட்ஸில் டோனர் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோனர் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.